திவிக்ஸ் கிரேனிஸ் வழங்கும் மட்டன் மசாலா. நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கும் வதக்குன்னு வதக்கி கமகமன்னு அந்த வாடை மூக்கில் ஏற அப்படியே கொஞ்சோண்டு மிளகா பொடியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு இகுட்டு ரெண்டு புரட்டு அகுட்டு ரெண்டு புரட்டு புரட்டி நல்லா மசாலா நல்லா சாடுற மாதிரி புரட்டிட்டு மட்டனை போட்டு நாலு கிண்டு கிண்டி நல்லா வேக விடணும். நல்லா அந்த மட்டன் வாடையும் அந்த மசாலா வாடையும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே கம 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 கமன்னு வரும் வாடை. அந்த வாடையில் கறி வெந்து வரும் பாருங்க, ஒரு வாடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல் உப்பு நல்லா தூவி விட்டு மறுபடியும் நாலு புரட்டு இக்கிட்டு ரெண்டு புரட்டு அக்கிட்டு ரெண்டு புரட்டு புரட்டி விட்டு நல்லா புரட்டிட்டு அந்த மசாலா கறியில் நல்லா சாந்திருக்கான்னு பார்த்து மசாலா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலாவை போட்டு அதோட நல்லா வேக விட்டு நல்லா கொதிக்கும் போது உருளைக்கிழங்கு கட் பண்ண உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வேக விட்டு குழம்பை ஊற்றி சாப்பாடை போட்டு சாப்பிட்டாலும் இருக்கு ஒரு செம சாப்பாடுங்க. மட்டன் கறி குழம்பு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல். தேங்க்யூ.